அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பருவம் இயல் 2 பாடறிந்து ஒழுகுதல், அதில் இருக்கக்கூடிய 2 செய்யுள் ஒரு உரைநடை பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். இலக்கண பகுதியை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் இன்றைக்கி ஈவினிங் 6 PM நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அதை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 27 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக மேக்ஸிமம் பாசிபிளாக எவ்வளோ இந்த லெசன்லேருந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருக்கிறேன். 27 கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேலியபிள் ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப வழிவகுக்குது. லாஸ்ட்டாக நான் புக் பேக் ஒன் நான் போட்டேன், அதில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க. உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வீடியோக்குள்ளே போகலாமா? ஆசார கோவை, நன்றி அறிதல் பொறையுடைமை, இன் சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஆசாரகோவை, இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்ய உதவியே மறவாமை, ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். அதாவது இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம். ஆசாரகோவை அப்படிங்கிற பாடலில் மொத்தம் 8 கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த 8 கருத்துக்களை இந்த 4 வரியில் அடக்கியிருக்காரு பெருவாயன் முள்ளியார். அந்த கருத்துக்கள் என்ன கருத்துக்கள்னு சொல்லி அதுக்கான பொருள்கள் நம்ம கீழே பார்ப்போம். அதாவது பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8 கருத்துக்களும் பெருவாயன் முள்ளியார் வந்து இந்த ஆசாரக்கோயை பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. பெருவாயன் முள்ளியாரை பற்றி பார்க்கலாம். பெருவாயன் முள்ளியாருடைய ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நூல், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புகளை கருத்துக்காக வெளியிடுறாங்க. நூல் வகை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் பெருவாயன் முள்ளியார், ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பை வந்து வழங்குறாங்க. நூல் வகை 11 கீழ்கணக்கு நூல்கள். இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 100 வெண்பாக்களை கொண்டது. பாடல் வந்து 100 வெண்பாக்களை உடையது. புத்தக புறங்களை வினாக்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமானது நான் கொடுத்துருக்குறேன், அறிவு பிளஸ் உடைமை, அறிவுடைமை, இவை பிளஸ் 8ம், இவை 8ம், நன்றி அறிதல், நன்றி பிளஸ் அறிதல், பொறையுடைமை, பொறை பிளஸ் உடைமை. ஆசாரக்கோவை அவ்வளோதான். அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆறாரோ ஆரிதாரோ, ஆறாரோ ஆரிதாரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, தங்கத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியும் பாருங்க. அதாவது சேர நாட்டுக்கு ஒரு சில கருத்துக்களை அவங்க சொல்றாங்க, சோழ நாட்டுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்றாங்க. குளிக்க குளம் வெட்டி குளமால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, அதாவது சேர சோழ பாண்டி இந்த மூணுமே அவங்க அந்த பாடலில் கொண்டு வந்துட்டாங்க. தங்கத்தில் தொட்டில் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சேர நாட்டை பற்றி சொல்லக்கூடியது. சோழ நாட்டை வந்து வந்தாரை வந்து வாழை வைக்கும், வாழை வேலை வாழையில போட்டு நமக்கு உணவு பழமாறதை பற்றி சொல்லக்கூடியது சோழ நாடு. தண்ணி கொடுக்கக்கூடியது, குளம் வெட்டி அணை கட்டுறதை பற்றி சொல்லக்கூடியது பாண்டி நாட்டு. ஏன்னா சில நேரங்களில் இதை பொறுத்துக்களை கூட கேட்கலாம். கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்ட்டு ஒரு தாளாட்டு பாடல் இது. இந்த தாளாட்டு பாடல் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களுக்கான பொருட்களை பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் உலகம், பண் அப்படின்னா இசை இழைத்து செய்து, முத்தேனோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முத்தேனோ அப்படின்னா என்னன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில நேரங்களில் முத்தேன்களில் பொருந்தாததை எடுன்னு சொல்லிட்டு இதோட 100 தேனை கொடுத்து நம்ம சொல்லலாம், நமக்கு தெரியாத பேரும். முக்கணி நமக்கு தெரியும், மாப்பலாவாலை, முத்தமிழ் நமக்கு தெரியும், இயல் இசை நாடகம். இந்த பாடல் பார்த்தோன்னே நம்மளுக்கு பொருள் தெரியுது, இருந்தாலும் அந்த பாடலுடைய பொருள் பார்த்துக்கோங்க. தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப்பூ பதித்த தந்தத்தினால் ஆன தொட்டிலே செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டு முக்கணியே, குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. நம்மளுக்கு முத்தேனுக்கும் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, முக்கணிக்கு நமக்கு தெரியும், முத்தமிழோ முத்தமிழ் அதுக்கும் நமக்கு விளக்கம் தெரியும். தாளாட்டு வந்து இவங்க இன்னார்தான் பாடினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று.
தாள் அப்படின்னா நாக்கு என்று பொருள் தரக்கூடியது. நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு, தாள் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய இசையுடன் பாடும் பாட்டை தான் தாளாட்டுன்னு சொல்கிறோம். இந்த தாளாட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா தாள் பிளஸ் ஆட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. புத்தக புறநிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரித்தல்களை சேர்த்து பார்க்கலாம். பாட்டு இசைத்து, பாட்டு பிளஸ் இசைத்து, கண் உறங்கு, கண் பிளஸ் உறங்கு, வாழை இலை, வாழை பிளஸ் இலை, வாழை இலை, சாரி வாழை இலை, இந்த சைடு நான் இது பண்ணி வரணும். வாழை பிளஸ் இலை இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா, சாரி நான் இங்கே போட்டிருக்கேன், வாழை இலை சேர்த்து எழுதும் போது கை பிளஸ் அமர்த்தி, கை அமர்த்தி. அடுத்து ஒரு உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க, தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். பொங்கல் விழா, அதாவது இந்த பொங்கல் விழா தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள்லாம் நம்ம சொல்கிறோம். பொங்கல் வந்து பொதுவாக 2-4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முதல் நாள் வந்து என்ன, போகி திருநாள். இந்த மார்கழி மதத்தோட கடைசி நாளாக தான் நம்ம போகி திருநாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த போகி திருநாளை பொறுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழையன எல்லாத்தையும் தீ எரிப்பாங்க. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது போகி பண்டிகை வந்து எந்த கடவுளை பற்றி, எந்த கடவுளை வணங்கி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மலைக்கடவுளை வணங்கி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்திர விழாவாக அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பொங்கல் திருநாளை பற்றி நம்ம முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். பொங்கல் திருநாள் தை முதல் நாள் பொங்கல் நாள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம், மாட்டு பொங்கல். மாடு அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் செல்வம் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஏறுதழுதல், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த மாட்டு பொங்கல் அன்று நடைபெறுகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தாங்க. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆண்டோட 31 ஆட் பண்ணணும். 31 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா திருவிழா ஆண்டு நம்ம கணக்கிடலாம். பாரு எடுத்துக்காட்டு 2018 இதோட திருவிழா ஆண்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளஸ் 31 இதோட நம்ம கூட்டணும் அப்படின்னா 2049. அறுவடை திருநாள், இந்த திருவள்ளுவர் ஆண்டை ஒரு தடவை நம்ம குரூப் 4 எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஒரு வருடம் கொடுத்து அந்த வருடத்தின் திருவள்ளுவர் ஆண்டை எழுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருடங்களை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அறுவடை திருநாள், அதாவது இந்த பொங்கல் திருநாளை ஒவ்வொரு ஊரில் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மகர சங்கராந்தி அப்படின்ட்டு ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு அந்த பெயரில் பொங்கல் திருநாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படிங்கிற பெயர்லையும், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படிங்கிற பெயர்லையும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் திருவிழாவை பற்றி முக்கியமான செய்திகள் எல்லாம் முடிவடைந்தது. இப்போ அடுத்து வந்து மனம் கவரும் மாமல்லபுரம், இது வந்து ஒரு துணைப்பாட பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மவர்மன். இவனுடைய காலம் கிபி 7 நூற்றாண்டு. நரசிம்மவர்மனுடைய தந்தை வந்து மகேந்திரவர்மன் பல்லவர். நரசிம்மவர்மன் பல்லவ வம்சத்தை சார்ந்தவர். மற்போரில் சிறந்து விளங்கினதுனால இவங்க மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரசிம்மவர்மன் அழைக்கிறாங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது, ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. எங்கே அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில், ரதக்கோயிலை சொல்கிறாங்க. இதனை ரதக்கோவில் என்று அழைக்கிறார்கள். 5 ரதங்கள் உள்ளதால் பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர். 5 ரதங்கள் உள்ளதால் பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சபாண்டவ ரதம் எந்த இதில் காணப்படுகிறதுனா மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. மாமல்லபுரத்தில் காணக்கூடிய முக்கியமான இடங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, குகைக்கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே நம்ம மாமல்லபுரத்தில் காண வேண்டிய முக்கியமான இடங்கள். பஞ்சபாண்டவர் ரதம் எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமல்லபுரம். இந்த கேள்வி எதில் கேட்டிருந்தாங்கன்னா 2017 பிசி எக்ஸாமில் ஒரு தடவை அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. பஞ்சபாண்டவர் ரதம் வந்து எந்த இதில் அமைந்தது, திருச்சி, நெல்லை, கோவை, மதுரை அப்படின்னு போட்டு மாமல்லபுரம்னு சொல்லிட்டு மாமல்லபுரம் சாய்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து அர்ஜுனன் தபசு சிலை, இந்த அர்ஜுனன் தபசு சிலையில் நிறைய புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகிறது. 2 சைட்லேயும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அர்ஜுனன் வந்து தவம் செய்யும் காட்சி அங்கே இருக்கிறதுனால அது அர்ஜுனன் தபசு சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிற்பம் உள்ளதாக அர்ஜுனன் தபசு என்று பெயர் பெற்றது. இதற்கு வந்து பகிரதன் தவம் என்று பெயரும் பெற்றது. அர்ஜுனன் தபசு சிலையை, இது அந்த அர்ஜுனன் தபசு அந்த குகை ஏதோ ஒன்று, அதுக்கு வந்து என்ன பேருனா பகிரதன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் அதுக்கு வழங்கி வராங்க. தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் எது அப்படின்னா மாமல்லபுரத்தை சொல்லலாம். சிற்பக்கலை வடிவமைப்புகளை மொத்தம் 4 வகைப்படும். 1 குடைவரை கோவில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையான வடிவமைப்புகளும் காணப்படக்கூடிய ஒரே இடம் நம்மளுடைய மாமல்லபுரம் தான். மாமல்லபுரத்தை மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி வராங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் 6 PM நம்ம சேனலில் ரிலீஸ் ஆன டெஸ்ட் கொஸ்டின்ஸை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.